இந்திய அரசியல் சரித்திரத்தில் கூட்டணியில் இடம்பெற்ற கட்சி அரவணைச்சுக்கிட்டே அழித்து ஆசுவாசம் அடையக்கூடிய ஒரே கட்சி அப்படின்ற விமர்சனத்தை அதிகம் எதிர்கொண்டிருக்கிறது பாஜக தான். அரசியலில் வெல்வதுதான் இலக்கு, வெல்லும் வழிகள் இதுதான் அப்படின்ற வரையறை எதுவுமே இல்லை. தேர்தல் அரசியலில் தோற்று போகவா நாங்கள் இருக்கிறோம், இதுதான் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவோட சாணக்கியருமான அமித்ஷா ஒரு முறை கொடுத்த பதில். இது உண்மைதான். நாடு விடுதலை அடைஞ்ச காலத்திலிருந்து கட்சிகள் உருவாவதும் காணாம போகிறதும் இயல்பான ஒரு அரசியல் நடவடிக்கை தான். ஆனா அண்மை காலமா ஒரு கட்சியை கூட்டணியில சேர வச்சு தயவு தாட்சணம் பார்க்காம அந்த கூட்டணி கட்சியை கழுத்தை நெரிச்சு அழித்தடிக்கிற அட்டகாசமான ஆட்டத்தை பாஜக வெற்றிகரமா செஞ்சிட்டு இருக்குது. பாஜகவோட இந்த வேட்டையில சிக்கிய கட்சிகளோட பட்டியல் ஏராளம். பீகார் மாநிலத்தில் இப்போ எதிர்கட்சிகளோடு இணைஞ்சு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்க முதல்வர் நிதிஷ்குமார் பாஜகவோட நெருங்கிய சகாதான். பாஜகவும் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளமும் கூட்டணியா இருந்தப்பவே அந்த கட்சியோட எதிர்கட்சி அந்தஸ்தை பறிக்கும் வகையில அருணாச்சல பிரதேசத்துல ஜேடியு எம்எல்ஏக்களை வளைச்சது. அவ்வளவு சட்டசபை தேர்தலில் பாஜக ஜேடியு கூட்டணி அமைச்சு தொகுதி பங்கீடும் அறிவிச்சு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா பாஜக லோக் ஜனசக்தியோட தனி கூட்டணி அமைச்சது. அந்த லோக் ஜனசக்தியோ நிதிஷ்குமாரோட ஜேடியு கட்சி போட்டியிடும் வேட்பாளர்களை எதிர்த்து மட்டும் போட்டியிட்டது. அப்புறம் என்ன, ஜேடியுவை விட பாஜக அதிக இடங்களை வென்றது, இதைத்தான் உறவாடி கெடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவோட சிவசேனா பாஜகவோட ஆத்மார்த்த நட்பு கட்சி. ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் பஞ்சாயத்து. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா காலமெல்லாம் எதிர்த்த காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸோட கை கொடுத்தது. விட்டுடுமா பாஜக? ஒரிஜினல் ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்கி உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து ஒட்டுமொத்த சிவசேனாவையே பறிச்சு நடுத்தருவில் துரத்திருச்சு இன்றைய சரித்திரம். இந்த கதைகள் நமக்கு எதுக்கு அப்படின்றீங்களா? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிமுக அப்படிங்கிறது பாஜகவோட பிடியில் இருந்துட்டு இருக்குது. அப்போ முதலே அதிமுகவை எப்படியாவது பாஜக அழிச்சிடும். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்படின்ற இரு துருவ அரசியல் அழிச்சு திமுக பாஜக அப்படின்ற நிலைமையை ஒரு நாள் உருவாக்கத்தான் போகுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கையாகத்தான் இருந்தது. இதுக்கான எத்தனையோ அடையாள குறியீடுகளை பாஜக தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு இருக்குது. அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தலை முன் வச்சு அதிமுகவுக்குள்ள பாஜக ஆடுபுலி ஆட்டத்தை தொடங்கிடுச்சு அப்படின்ற தகவல்கள். தமிழ்நாடு புதுவையில் இருக்கிற மொத்தமாக 40 லோக்சபா தொகுதிகளில் பாஜக கேட்கறது 20 இடங்கள். இதில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 9 தொகுதிகளில் பாஜக தன்னிச்சையாகவே எடுத்துருச்சு. மேலும் 11 தொகுதிகளையும் அதிமுக கிட்ட இருந்து பாஜக பரிச்சுக்க பார்க்குது. 20 தொகுதிகளில் போட்டியிடுற பாஜக எப்படியும் 10 தொகுதிகளில் வெல்ல வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுது. அதிமுகவோட தயவு இல்லாமல் 10 தொகுதிகளில் வெல்ல முடியாது அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். இதனால தான் அதிமுகவில் ஒரு ஏக்நாத் ஷிண்டே, அதாவது எந்த நேரத்தில் கட்சியை கபலீகரம் செய்வாங்க அப்படின்னு தெரியாத துரோகி ஒருத்தரை தயார் நிலையில் வச்சிருக்கு தான் பாஜக. அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த ஏக்நாத் ஷிண்டேவோட செல்வாக்கு பேசு பொருளாதான் இருந்தது. இப்போ ஏகப்பட்ட வழக்குகளை சுமந்துட்டுருக்க தமிழ்நாட்டோட அதிமுகவோட ஏக்நாத் ஷிண்டே பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக சரணாகதி அடைஞ்சு நிற்கிறாரா? இந்த ஏக்நாத் ஷிண்டே தான் இப்போ அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 20 சீட் கொடுத்தாகணும் அப்படின்னு கட்சிக்குள்ள மல்லுக்கட்டாரா? அது மட்டும் இல்லாமல் தமது கட்டுப்பாட்டில் 5 தொகுதிகளை பாஜக வசம் ஒப்படைக்கணும். அந்த 5 தொகுதிகளையும் பாஜக ஜெயிக்க வைக்க வேணும். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கட்சி தலைமையில் நேரடியாக பேரம் பேசி இருக்காரு அதிமுகவோட ஏக்நாத் ஷிண்டே. அதெல்லாம் முடியாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியாமல் கட்சி தலைமை கதி கலங்கி போயிருக்காங்களாம். மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வரும்போது சில பல அசாதாரண நிகழ்வுகள் உருவாக்கப்படும். அதில் ஏக ஆதாயம் உங்களுக்கு தானுங்க அப்படின்னு அதிமுக ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அந்த நாற்காலி பதவி ஆசையை இடைவிடாமல் காட்டுதான் பாஜக. இதை சகா கிட்ட சொல்லி சொல்லி இலக்கு வச்ச லோக்சபா தொகுதிகளில் தன்னிச்சையாக பாஜகவுக்கு தேர்தல் பணிகளையும் அதிமுகவோட ஏக்நாத் ஷிண்டே தொடங்கிவிட்டார் அப்படின்ற அவருக்கு ஒரு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.